ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு காமிக்ஸ் லீக்ஸியா. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸியோட இஷ்யூ 7. யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம இஷ்யூவில் போயிடலாம். அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து யூனிவர்சல் சர்ச் ஆஃப் ட்ரூத் அப்படின்ற ஒரு விஷயத்தோட சிம்பிள் தான். அண்ட் இந்த யூனிவர்சல் சர்ச் ஆஃப் ட்ரூத் அப்படின்றத பற்றி உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம். அதாவது இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆடம் வார்லாக் கூட பாதி ஈவில், அதாவது ஆடம் வார்லாக் வந்து பாதி நல்லவனாகவும் பாதி கெட்டவனாகவும் வந்திருப்பார். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது, அதாவது பாதி குட் பாதி ஈவில், ஸோ அந்த வந்து ஹாஃப் ஈவில் இருக்குல்ல, அதை வந்து மேகஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அண்ட் இந்த யூனிவர்சல் சர்ச் ஆஃப் ட்ரூத் எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஈவில் ஆடம் வார்லாக் தான் வந்து கும்பிடுவாங்க. அதாவது அந்த பாதி ஆடம் வார்லாக் மேகஸ் அப்படின்னு சொல்கிறல, ஸோ அவங்கள தான் வந்து கும்பிடுவாங்க. அண்ட் இவங்களோட ஃபாலோவர்ஸ் எல்லாருமே, அதாவது இந்த யூனிவர்சல் சர்ச் ஆஃப் ட்ரூத்தோட இன்ஜின் வந்து எப்படி ரன் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்களோட ஃபாலோவர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்பவே ரொம்ப ஃபெய்த்தோட பிலீஃபோடு வந்திருப்பாங்க, ரொம்பவே நம்பிக்கையோடவும் கண்டிப்பாக இது நடக்கும் அப்படின்றத வந்து இருப்பாங்க. அண்ட் அதிலிருந்து அதோட இது மூலியமாக தான் வந்து இந்த யூனிவர்சல் சர்ச் ஆஃப் ட்ரூத் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இப்போ வந்து யூனிவர்சல் சர்ச் ஆஃப் ட்ரூத்தோட அந்த ஒரு ஹெட் குவார்டர்ஸ் மாதிரி இருக்க ஒரு ஷிப், ஸோ அந்த ஷிப் வந்து வந்திருக்கு. அதை சுற்றி வந்து நம்ம நோவா காப்ஸ் வந்து சரவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன நடந்துகிட்ருக்கு, எல்லாரும் நடக்க போகுது அப்படின்றத வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம நோவா காப்ஸ்கிட்ட வந்து சொல்கிறாங்க, நோவா காப்ஸோட ஹெட் குவார்டர்ஸ்லேருந்து இங்கே இருக்க நோவா காப்ஸ்கிட்ட வந்து சொல்கிறாங்க, உங்களுக்கு ஏதாவது பேக்கப் தேவைனா கண்டிப்பாக சொல்லுங்கள், நாங்கள் எல்லாருமே வந்து இங்கே தான் இருப்போம். ஸோ பேக்கப் தேவைன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்ல, இந்த பக்கம் இருக்க நோவா காப்ஸ்லேருந்து ஒருத்தர் வந்து எங்களுக்கு என்னமோ பேக்கப்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன், ஏன்னா இங்கே இருக்கிறது எல்லாமே ரொம்ப ஈஸியாக முடிஞ்சுன்னு தான் நினைக்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு பேக்கப் தேவைப்படாதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ நான் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா அப்படி சொல்கிறேன், ஆமாம் நாங்கள் இங்கே என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத எங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி அங்கே நோவா காப்ஸ் வந்து கேட்க, ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து திரும்ப வந்து சொல்கிறாங்க, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய கான்சன்ட்ரேஷன், ஒரு டைக்கோனோட மிகப்பெரிய கான்சன்ட்ரேஷன். அண்ட் இப்போ நீங்கள் இன்னொரு விஷயம் வந்து சொல்லணும், என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து இங்கே எதுவும் சொல்ல முடியாது, எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை மட்டும் தான் எங்களால் சொல்ல முடியும், நீங்கள் தான் வந்து நேரில் பார்த்துட்டு இருக்கீங்க, அதனால் நீங்கள் கேள்வி கேட்கறது விட்டுட்டு எங்களுக்கு சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அங்கே வந்து ஒரு மாதிரி பிரைட்டாக ஒரு வைல்ட் கலரில் வந்து க்ளோன் ஆகுது. என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி யூனிவர்சல் சர்ச் ஆஃப் ட்ரூத் இருக்குல்ல, ஸோ அந்த சிம்பிள்லேருந்து கொஞ்சம் அப்படியே பிரைட் ஆகிட்டே வருது. ஊர்லேருந்து ஒருத்தர் வந்து வெளில வராரு, வெளில வந்துட்டு நோவா காப்ஸ் உங்களோட வெப்பன்ஸ் எல்லாம் கீழே வைங்க அப்படின்னு சொல்லி சொல்ல, இந்த பக்கம் நோவா காப்ஸ் வந்து நாங்கள் உங்களை அரெஸ்ட் பண்ண போகிறோம், நாங்கள் வந்து நோவா காப்ஸ் அண்ட் உங்களோட ஷிப் அப்புறமா உங்கள் எல்லாத்தையுமே வந்து நாங்கள் அரெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்ல, வெல் நீங்கள் வந்து எங்களை அரெஸ்ட் பண்ணலாம் முடியாது அவ்வளோ சீக்கிரம், அண்ட் உங்களுக்கு வந்து இன்னொரு சான்ஸும் தரேன், நீங்கள் எல்லாருமே வந்து உங்களோட சாக்ரிஃபைஸ்க்காக ரொம்ப நம்பிக்கையாக இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து சொல்கிறாரு. என்ன என்னது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி எல்லா நோவா காப்ஸ் வந்து ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இன்ஜின் ஆன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்ல, அந்த சர்ச் ஆஃப் ட்ரூத்தோட இன்ஜின் வந்து ஆன் ஆகுது. ஸோ ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீ முன்னாடி பார்த்துருக்கீங்களா ஒரு சிம்பிள் அண்ட் ரவுண்ட் போட்டு ப்ளஸ் மாதிரி, ஸோ அந்த சிம்பிள் வந்து ரொம்பவே பிரைட் ஆகிட்டே போகுது. அது பிரைட்டாக அதுலேருந்து டென்டகல்ஸ் மாதிரி ஃபார்மேஷன் வந்து வருது. இந்த பக்கம் நம்ம நோவா காப்ஸ் வந்து மரியாதையாக உங்கள் வெப்பன்ஸ் எல்லாம் கீழே வை அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கேன். அண்ட் அந்த இன்ஜின் வந்து ஆனாவானவை இது வந்து ரொம்ப பிரைட் ஆகிட்டே போகுது. அதுலேருந்து டென்டகல்ஸ் மாதிரி வந்து அங்கே இருக்க எல்லா நோவா காப்ஸையும் வந்து பிடிச்சிருது. பிடிச்சிட்டு அவங்கக்கிட்ட வந்து ஒரு விஷயத்தை வந்து எடுக்க ஆரம்பிக்குது, என்ன அப்படின்றத வந்து இப்போதைக்கு சொல்லலை அவங்க. அண்ட் இங்கே இருக்க எல்லாருமே வந்து ரொம்ப குளிராக இருக்குது, நம்ம தகுதியற்றவங்க, நம்ம வாழ்க்கையை வந்து எதுக்காக வாழ்கிறோன்னே தெரியல, நம்மளுக்கு வந்து நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிடுறாங்க. மாறிக்கிட்டே அவங்க நோவா காப்ஸ் தலையில் இருக்க ஹெல்மெட்டை வந்து கழட்டிடுறாங்க. அதை கழட்டிட்டால் நோவா காப்ஸ் வந்து செத்து போயிடுவாங்க, ஸ்பேஸில் வந்து அது இல்லாமல் உயிரோடு இருக்க முடியாது. அதை கழட்டியை உடனே அங்கே இருக்க நோவா காப்ஸ் எல்லாருமே வந்து செத்துடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஸ்டார்லரோட வீடை வந்து காமிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஸ்டார்லர் வந்து சொல்லார், வெல் உனக்கு வந்து நான் கமரா நீ என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறதுக்காக இவ்வளோ நேரம் ஆச்சா அப்படின்னு சொல்லி சொல்ல, கமரா வந்து சொல்கிறாங்க, இப்போ நான் சொல்லியிருக்க மாட்டேன் தான், பட் ஆனால் நம்ம எப்போ சாவோம் எப்போ உயிரோடு இருப்பனே தெரியாது, அதனால தான் நான் வந்து சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்ல, இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஸ்டார்லர் வந்து எந்திரிக்கிறேன்னு சொல்லி நம்ம கம்பரா இருந்துட்டு எங்கே போகிற அப்படின்னு சொல்லி கேட்க, ஸ்டார்லர்னு சொல்கிறார், இந்த மாதிரி குரூட் வந்து ஏதோ ஒரு இடத்துல பெட்டிங் வச்சு ஒரு ஷிப் வந்து ஜெயிச்சிருக்கான், ஸோ அந்த ஷிப்புக்கு வந்து பேர் வைக்க போகிறேன், நான் பேசாமல் அந்த ஷிப்புக்கு கெல்லார்னு பேர் வைக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்ல, ஏன் இந்த வாட்டி பூமியில் அழகான பொண்ணுங்க பேர் கிடைக்கல, பசங்க பேர் வைக்கிற போல அப்படின்னு சொல்லி நம்ம கமரா வந்து கேட்குறாங்க. உடனே கதவு சட்டுற சவுண்ட் வந்து கேட்குது, பீட்டர் நான் குரூட் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்ல, நம்ம ஸ்டார்லர் இருந்துட்டு வேகமாக போய் கமரா நீ அமைதியாக நம்ம நீ இருக்கிறது வந்து அவனுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்ல, ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கடைசியாக தான் பார்த்துருப்போம், கமரா வந்து ஸ்டார்லரோட நெஞ்சில் குத்திட்டு கிட்டத்தட்ட ஸ்டார்லரை கொண்டு போட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அண்ட் அதுக்கப்புறமா வந்து ஸ்டாரில் வந்து ரொம்பவே கோபமாக இருக்க மாதிரி காட்டிகிட்டு இருப்பார், பட் ஆனால் அதுக்குள்ளே இவ்வளோ ஒன்றா சேர்ந்துட்டாங்க, திரும்ப வந்து நிறைய பேர் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஸ்டாரில் வந்து மொத்த குரூவுமே வந்து செம்மையாக கலாய்க்கும் அப்படின்றதுக்காக நம்ம ஸ்டாரில் வந்துட்டு வெளில வந்து தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காரு. ஸோ அப்படியே மெதுவாக போய் கதை வந்துட்டு குரூட் கிட்ட சொல்கிறாரு, குரூட் ஒரு 5 செகண்ட் இரு, நான் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல, குரூட் இருந்துட்டு உள்ளே கமரா இருக்கான்னு எனக்கு தெரியும், நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருக்கீங்க, இந்த ஷிப்பில் இருக்க எல்லா இந்த ஊரில் இருக்க எல்லாருக்குமே தெரியும், அதனால் நீ ஒன்றும் மறைக்க தேவையில்லை, அது மட்டும் இல்லாமல் உனக்கு வேறு ஒரு வேலை இருக்குது, அதை வந்து நீ பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லி சொல்ல, நம்ம ஸ்டார்டர் வந்து ஒரு மாதிரியாக பார்க்குறாரு, என்னாச்சு அப்படின்னு சொல்லி வெளில வந்து பார்த்தா, இந்த மாதிரி ஸ்க்ரீனில் வந்து ஒரு வீடியோ வந்து ப்ளே ஆகிட்டு இருக்கு, பீட்டர் குவில் நான் தான் உன்னோட அப்பா ஜேசன், இந்த விஷுவல் கம்யூனிகேஷன் கூட உனக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு எனக்கு தெரியல, கிடைச்சதுன்னா ரொம்ப சந்தோஷம், ஏன்னா இதுதான் வந்து என்னால் பண்ண முடிஞ்ச ஒரு கடைசி விஷுவல் கம்யூனிகேஷன்,
இந்த ஒரு வீடியோ வந்து உனக்கு வருமானம் தெரியல, ஏன்னா ஆல்ரெடி எங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகிடுச்சு. அண்ட் நோவா காப்ஸ் வந்து புதுசாக ஒரு இடத்துல வந்து கண்டுபிடிச்சாங்க, அது வந்து யூனிவர்சல் சர்ச் ஆஃப் ட்ரூத். பட் ஆனால் நோவா காப்ஸ் அங்கே போன எல்லாருமே வந்து செத்து போயிட்டாங்க, ஒரு நோவா காப்ஸ் கூட இப்போதைக்கு உயிரோடு இல்லை. அண்ட் நாங்கள் எல்லாருமே வந்து அதுக்காக சண்டை போட்டுகிட்டு இருக்கோம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய வாரே வந்து போயிட்டுருக்கு, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸ்பார்டெக்ஸோட தலைவனாக நான் தான் போய் அதை சரி பண்ணி ஆகணும். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லி அவனு பீட்டர், என்னை மன்னிச்சிடு, நான் அவங்ககிட்ட ஒரு ரொம்பவே மோசமான ஒரு அப்பாவை வந்து நடந்துக்கிட்டு இருக்கேன், அண்ட் என்னை மன்னிச்சிடு பீட்டர். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லணும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னா, இந்த மாதிரி இந்த இடத்துல நாங்கள் இருப்போமா இல்லையான்னு தெரியல அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடம் ஃபுல்லாகவே வந்து திரும்ப அதே மாதிரி ஒயர் கலர் பிரைட்டாக வந்துச்சுது. நம்ம ஜேசன் இருந்துட்டு இந்த மாதிரி சொல்கிறாரு, இங்கே பாரு நீ என்ன இருந்தாலும் சரி இங்கே வந்துடாத, தயவு செஞ்சு வேற எங்கேயாவது போய் ஒழிஞ்சுக்கோ, தயவு செஞ்சு வெளியில் வந்துடாத அப்படின்னு சொல்லி நம்ம ஜேசன் வந்து அங்கேயே அழிஞ்சிடறாரு. ஸோ ஜேசன் தான் வந்து ஈகோ த லிவிங் பிளானட், எல்லாமே ஒரே ஆள் தான். அதாவது ஈகோ வந்து ஒரு ஹியூமன் ஃபார்மேஷன் இருப்பார்ல, அந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் தான் வந்து ஜேசன். அதை பார்த்துட்டு நம்ம ஸ்டார்ட் வந்து ரொம்பவே மாறிடுறாரு. மாறிட்டு நம்ம குரூட் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி இந்த மெசேஜை வந்து கடைசி அனுப்பிச்சதுக்கப்புறமா அவங்களோட சிக்னலே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்ல, எனக்கு உடனே ஒரு ஷிப்பை ரெடி பண்ணு குரூட் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டார்டார் வந்து சொல்கிறாரு. உடனே நம்ம ஸ்டார்டார் வந்து அந்த ஷிப் எடுத்துகிட்டு போகிறாரு. நாங்கள் இந்த மாதிரி கேப்டன் குயில் பேசுகிறேன், ஸ்டார் ஷிப் ஹவுஸ்லேருந்து நாங்கள் பேசுகிறோம், உங்களுக்கு ஏதாவது கேட்குதா, யாராவது இருக்கீங்களா, யாராவது கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டார்டர் வந்து சொல்ல, யாருமே வந்து இன்னும் அதாவது காலுக்கு வந்து வரவே இல்லை. நம்ம ஸ்டார்டர் வந்து திரும்ப கேட்டு பார்க்குறாரு, யாராவது இருக்கீங்களா, யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க யாருமே இல்லை. ஸோ நம்ம ஸ்டார்டர் வந்து இப்போ ஒரு பிளான் போடுறாரு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மூன் டிராகன் குரூட் நீங்கள் ரெண்டு பேருமே இங்கே இருங்க, குரூட் நீ ஷிப்பை பார்த்துக்கோ, மூன் டிராகன் நீ வந்து அங்கே இருக்க எல்லாரோட டெலிபதி, அதாவது மூன் டிராகன் வந்து டெலிகிசிஸும் தெரியும் டெலிபதியும் தெரியும். அண்ட் நம்ம மூன் டிராகன் என்ன சொல்கிறாங்க சொல்லி பார்த்தீங்கன்னா, இது மாதிரி நீ டெலிபதி கனெக்ஷனோட எங்கள் கூட எல்லாருக்கிட்டையுமே இரு, நான் பீட்டா ரெபிள் கமோரா அண்ட் பைலா அப்புறமா லாக்ஜா நாங்கள் எல்லாருமே வந்து போகிறோம், லாக்ஜா வந்து எங்களை டெலிபோர்ட் பண்ணுவா அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டார் வார் ஸ்டார்லார் இருந்துட்டு அந்த மாதிரி யூனிவர்சல் சர்ட் ஆஃப் தூத்துல இருந்து போயிடாரு. போனதுக்கப்புறமா பார்த்தா எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஸ்டார்லாரில் பார்த்துட்டு இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்டார்லார் வந்து கேட்க, நான் சொன்னல ஸோ அந்த டென்டகல்ஸ் எல்லாமே சைடில் வந்து இருக்குது. அந்த டென்டகல்ஸ் உள்ள பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்காங்க, ஒவ்வொரு டென்டகல்ஸ்லையுமே வந்து ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அப்போதைக்கு திரும்ப அதே ஆள் வந்து வர்றாரு, வந்துட்டு உங்களை கேத்தட்ரலுக்கு நான் வரவேற்கிறேன் பீட்டர், வெல்கம் அப்படின்னு சொல்லி சொல்ல, எங்கள் அப்பா என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டார்லர் வந்து கத்துறாரு. உடனே நம்ம மூன்றரை வந்து டெலிபதி மூலமா ஷிப்லேருந்து இங்கே வந்து சொல்கிறாங்க, பீட்டர் எனக்கு என்னமோ சரியாக படல, அங்கே எல்லாமே வந்து கொஞ்சம் மாறி இருக்கு, அந்த ஆள் மேலே எனக்கு ரொம்பவே டவுட்டாகவே இருக்குது, நீ ப்ளீஸ் அங்கேருந்து வந்துடு அப்படின்னு சொல்ல, அவர் வந்து சொல்கிறாரு, என்னோட பேர் வந்து பேட்ரியாஜ், இது எல்லாமே வந்து கூடி சீக்கிரமே வந்து அழிஞ்சிரும், இதுதான் யூனிவர்சல் ஆஃப் ட்ரூத், அண்ட் நீங்கள் இங்கே வெப்பன்ஸ் எல்லாம் கொண்டு வர தேவையில்ல அப்படின்னு சொல்ல, திரும்ப மூன்றரை வந்து சொல்கிறாங்க, ப்ளீஸ் காய்ஸ் அங்கேருந்து வந்துடுங்க, அது ரொம்ப ஆபத்தான விஷயம் அப்படின்னு சொல்ல, அங்கே அதே மாதிரி எல்லாருக்குமே வந்து டென்டகல்ஸ் வந்து சரௌண்ட் ஆகுது, சரௌண்ட் ஆகி எல்லா காலிசியும் வந்து பிடிச்சிருது. ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்த அந்த இடத்துல மூன்றரை கட்டிருக்காங்க, ஸோ அவங்களுக்கு வந்து இவங்களோட பெயின் வந்து ஃபீல் பண்ண முடியும். அந்த டென்டகல்ஸ் இந்த மாதிரி இந்த ஸ்டார்லாட் கமோரா இவங்க எல்லாரையும் பிடிக்க மூன்றரை வந்து அந்த பெயின் ஒரு வருது. நம்ம குரூட் அதை பார்த்துட்டு மூன்றரை என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, மூன்றரை வந்து திரும்ப அதே வந்து சொல்லாருக்க, ரொம்ப குளிராக இருக்குது, வாழ்றதுக்கே அர்த்தம் இல்லை, நம்ம எதுக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்க, குரூட் வந்து என்னாச்சு மூன்றாகன் அப்படின்னு சொல்லி எழுப்ப, இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி மூன்றாக வந்து கத்துறாங்க. உடனே குரூட்டும் மூன்றாகனும் ஷிப் எடுத்துகிட்டு திரும்ப பின்னாடி வந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஸ்டார் டாட் கார்டிஸ் ஆஃப் எல்லாருமே வந்து இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சுறாங்க, இந்த மாதிரி குளிராக இருக்குது, எனக்கு வந்து நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி பேச, எஸ் அதே தான் அப்படின்னு சொல்லி அங்கே அந்த ஹுட்டி போட்டிருக்க வந்து சொல்லிகிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம கார்டன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸி வந்து அதாவது இங்கே வந்து இந்த ஷிப்பில் வந்து கார்டன்ஸ் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து மாறிடுறாங்க, கிட்டத்தட்ட சாவர மாதிரி போயிடுறாங்க. நம்ம அந்த ஹுடி போட்டிருக்க வந்து போதும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்ல எல்லாருமே கீழே விட்டுருவாங்க. நம்ம ஸ்டார்டர் வந்து என்ன ஆச்சு இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க, நம்ம ஹுட்டி போட்டிருக்க வந்து திரும்ப வந்து சொல்கிறாரு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் உனக்கு காமிச்சது ரொம்பவே ஒரு சின்ன விஷயம், நம்ம எதை காப்பாற்ற போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயந்தான், காப்பாற்றலைன்னா இதை விட மோசமான விளைவுகள் வந்து நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கும், என்னை மன்னிச்சு, நம்மளுக்கு வந்து ஒரு கடைசி எதிரி இருக்கான், அந்த எதிரியை வந்து நம்ம தோக்கடிச்சாகணும், அவனுக்காக தான் வந்து இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து சொல்கிறான். அது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெத் அப்படின்னு தான் வந்து அவன் சொல்கிறான். அதனால தான் நான் உங்கள் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன், உனக்கு அந்த மெசேஜும் அனுப்புனேன் அப்படின்னு சொல்லி சொல்ல, நம்ம ஸ்டார்ல இருந்து யார் நீ அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. அந்த ஹூடியை கட்டினதுக்கப்புறமா பார்த்தா நம்ம ஈகோ தான், அதாவது ஜேசன் தான். அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஜேசன் வந்து இந்த மாதிரி தானே வந்து செத்து போகிறதா, அதாவது நான் வந்து அழிஞ்சிட்டேன், தயவு செஞ்சு இங்கே வந்துடாத அப்படின்னு சொல்லி ஸ்டார்லாட் கூட்டில் வந்து நீ வந்து என்னை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டை வந்து வர வைக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. நம்ம ஸ்டார்லாட்டை பார்த்துட்டு அப்பா ஏன் இப்படி பண்ணிங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் சன், ப்ளீஸ் கொஞ்சம் உள்ளே போ அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் பின்னாடி திரும்பி பார்த்தா இந்த மாதிரி எல்லா கார்டியன்ஸுமே வந்து ஹேவ் ஃபெய்த்னு வந்து மாறிடுறாங்க. நம்ம ஸ்டார்லாட்க்கு வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு பவர் ஒன்று இருக்குது, புதுசு இல்லை பழசு தான், பட் ஆனால் வந்து இது வந்து அஃபிஷியலாக சொல்லவே இல்லை இந்த பவர் இருக்குது அப்படின்னு சொல்லி. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெலிபத்திக் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த மாதிரி யாராவது ஸ்டார்லாரோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா அது வந்து அவ்வளோ சீக்கிரமாக முடியாது, அவ்வளோ சீக்கிரம் இல்லை கிட்டத்தட்ட முடியாதுன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா சார்லஸ் சேவியர் இருக்கார்ல, ஸோ அவர் மாதிரி ஒரு
டெலிபதிக்கு இருந்தால் கூட அந்த இடத்துல வந்து ஸ்டாரோட கண்ட்ரோல் பண்ண முடியாது தான். ஏன்னா இந்த யூனிவர்ஸ் ஆஃப் ட்ரூத் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட மனசே வந்து மொத்தமாக மாற்றிடும். என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வாழணுன்ற ஆசையை வந்து இருக்க மாதிரி மாற்றிடும். பட் ஆனால் அதுலேயும் வந்து ஸ்டாரோடுக்கு வந்து எதுவுமே ஆகாது. மிச்ச கார்டின்ஸ் எல்லாருமே வந்து மாறிடுவாங்க. பட் ஆனால் ஸ்டாரோட் வந்து அப்படியே தான் இருப்பார். இந்த பக்கம் நம்ம மூன்றாக வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் இவ்வளோ மோசமாக இருக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. என்னோடய ஒய்ஃப் வந்து அழுதுகிட்டு இருக்கிறது எனக்கு இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட வலி இன்னும் என் மனசுக்குள்ளே வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. நம்மளுக்கு வந்து இப்போ யாராவது உதவி பண்ணி ஆகணும், நம்மளால் இது தனியெல்லாம் சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்ல, ஆமாம் 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 உதவி பண்ணி தான் ஆகணும். கடைசியாக சாக போகிற வயசில் நான் என்னெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. அது சரி, இதுக்கு மேலே நான் இழக்கிறதுக்கு என்ன இருக்குது, எல்லாத்தையுமே இழந்துட்டேனே அப்படின்னு சொல்லி ராக்கெட் வந்து வெளில வராரு. வெளில வந்ததுக்கப்புறமா பார்த்தா ராக்கெட்டோட உடம்பு ஃபுல்லாக வந்து ஏகப்பட்ட இடத்துல பைப் கனெக்ஷன் மாதிரி, அந்த இடத்துல குளுக்கோஸ்லேருந்து இன்னொரு பக்கம் மருந்து அடிக்கிட்டு இருக்கு. அது மாதிரி ஒரு குச்சியை வச்சு மெதுவாக நடந்து வந்துட்டு இருக்காரு. அவரால் முழுசாக நடக்கக்கூட முடியல. ஸோ அவரோட உடம்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே மோசமான நிலைமையிலேருந்து இருக்குது. கிட்டத்தட்ட கோமா பேஷண்ட் வந்து எந்திச்சு வந்தால் எப்படி இருக்கும், ஒரு 10 வருஷம் கோமாலேருந்து எந்திச்சு வந்தால். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம ராக்கெட் வந்து மெதுவாக நடந்து வர்றாரு. உடம்பு ஃபுல்லாக அடிபட்டுருக்கு, உடம்புல ஏகப்பட்ட காயம் இருக்குது, அங்கங்கே கட்டுப்பட்டுருக்காரு, குளுக்கோஸ்லேருந்து எல்லா மருந்து ஒரு பக்கம் ஏறிக்கிட்டு இருக்குது. நமக்கு ராக்கெட் வந்து வெளில வந்து சொல்கிறாரு, இதுக்கு மேலே நான் இழக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறாரு. அதாவது அவ்வளோ வீக் ஆகிட்டாரு அப்படின்றத வந்து இந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. அண்ட் அடுத்த விஷயத்தில் தான் வந்து ராக்கெட்டோட கதையை வந்து சொல்லுவாங்க, அதாவது ஃப்ளாஷ்பேக் எல்லாமே அந்த அடுத்த விஷயத்தில் தான் வரும். அண்ட் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ராக்கெட் ஃபேன்ஸ் அடுத்த விஷயக்காக வெயிட் பண்ணுங்கள்.